ஒரு ப்ராடக்டோட குவாலிட்டி கொஞ்சம் முன்ன பின்னா இருந்தால் கூட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் அந்த ப்ராடக்ட்டையும் எவ்வளோ தூரம் சேல் பண்ண முடியுங்கிறதுக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி சீரியல் ஆக்ட்ரஸ் ஒருத்தங்க ஒவ்வொரு வீடுகள்லேயும் ஒரு ஆள் அப்படிங்கிற லெவலுக்கு மக்கள் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டு இருக்க ஒரு பர்சனை கூப்பிட்டு அவங்களோட எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனை ஆட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ஆட் மூலிமா என்ன ஆச்சு அப்படின்னா, மிகப்பெரிய ரெவல்யூஷனே ஆச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா சின்ன சின்ன கிராமங்களில் இருந்து கூட என்ன படிக்கணும்னு தெரியாதவங்க கூட ஓகே இது படிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து கிராமத்துலேருந்து கிளம்பி வந்தாங்க. சொல்லப்போனால் படித்து முடித்தவங்க கூட இதில் மறுபடியும் படிக்கலாம்னு சொல்லி கிளம்பி வந்தாங்க. அப்படியான கோர்ஸும் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ண மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கும்போதே 10,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இங்கே மட்டும் இல்லை, பக்கத்து மாநிலத்துலேயும் ரொம்ப அக்ரஸிவாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. பெரிய பெரிய சேனல்ஸ் வரைக்குமே ரிப்பீட்டடாக எல்லா ஷோஸ்லேயும் பீக் ஹாஸில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வர அங்கே அட்மிஷன்ஸும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஃபில் ஆக ஆரம்பிச்சது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் அவங்களோட கெப்பாசிட்டிக்கும் அன்னைக்கு லெவலுக்கு அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா ஃபுல் அவுட் பண்ணி கொண்டு வந்த க்ரௌடுங்கிறது ரொம்ப பெருசு. ஸோ அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷனும் அங்கே ரியாலிட்டியும் பெரிய டிஃப்ரென்ஸாக இருந்தது. பட் ஆனாலும் அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி தான் இன்றைக்கு வரைக்கும் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பண்ண மிகப்பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் அது ஒரு கீயான அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ நான் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேங்கிறது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். படிக்கும்போதே 10,000 சம்பளம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டுபிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. This is 2 Minutes Business Talk with Chennai Admin.